ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஸ்பெஷலான மேரேஜ் விலாக் தாங்க பார்க்க போகிறோம். அன்றைக்கி தம்பிக்கு வந்துட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா மேரேஜ் வந்து குலதெய்வம் கோயிலில் நடக்கிறது. செவ்வாய்க்கிழமை ஒரு ஈவினிங் 5 மணி போல் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு இங்கே வந்து ரீச் ஆகும்போது ஒரு 8 மணி எல்லாம் ஆகிடுச்சுங்க, 7:45, 8 அந்த மாதிரி ஆகிடுச்சு. வந்து பார்க்கும்போதே வந்துட்டு கோவிலில் ஃபுல்லாக இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க மேரேஜ்க்காக. ஒரு ஒருத்தராக வந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. பஸ்ஸும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க வீட்டிலேருந்து பொள்ளாச்சியிலேருந்து வர்றதுக்காக. அதனால் வந்து பின்னாடியே பஸ்ஸும் வந்துட்டுருக்கு. அதுக்குள்ளார இங்கெல்லாம் வந்துட்டு நான் பார்த்துட்ருந்தேன். சுற்றி பார்க்கும்போது பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. கோயில் வந்து நம்மளோட பெருசுங்க, அக்னியம்மன் கோவில். நம்ம வெள்ளைகவுண்டனூர் குவக்காவட்டி அந்த சைடில் வந்துட்டு அக்னியம்மன் கோயில் தான் வந்துட்டு குலதெய்வம் கோயிலுங்க. அப்போ வந்து பெரிய கோயிலாக இருக்குங்க. முன்னாடி என்ட்ரன்ஸ் வந்ததையுமே வந்துட்டு அக்னியம்மன் கோவில் இருக்கும். அதுக்கப்புறமே கூடவே வந்துட்டு பெருமாள் கோவிலும் இருக்குங்க. அங்கெல்லாம் பார்த்துட்டு முடிச்சுட்டு வந்ததையுமே நைட் டிஃபன் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு பார்த்துட்டோம்னா புராட்டா, அதுக்கப்புறம் உளுந்து நம்ம ஊத்தாப்பம் இருந்துச்சுங்க. கூடவே வந்துட்டு ஸ்வீட்டு, இட்லி, சட்னி, சந்தகை, ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. எல்லாம் வந்துட்டு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா மாப்பிள்ளையும் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டாரு. ஃபுல்லாக கோட்லாம் போட்டு வந்துட்டு சாப்பிட்றலான்னு அவனும் உட்காந்துட்ருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதையுமே வந்துட்டு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக சாப்பிட்டு முடிச்சிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட அங்கே 100 பேர் வந்திருப்பாங்க. முக்கியமான சொந்தக்காரங்களை மட்டுமே வந்துட்டு கூப்பிட்டுருந்தோம். அதனால் ஒவ்வொருத்தராக சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கோவில் பக்கம் போயிட்டுருந்தோம். இங்கேருந்து பார்க்கும்போது லைட் செட்டிங்ஸ் எல்லாமே ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. எந்த ஒரு பரபரப்பும் இல்லாமல் ஒரு சூப்பராக நடந்த மேரேஜ் அப்படின்னு கூட இதை சொல்லலாங்க. ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி தான் இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த சைடில் எல்லாருமே உட்காந்துட்ருந்தாங்க. கூடவே வந்துட்டு காஃபி கூட வச்சுருந்தாங்க. அந்த காஃபிலேயும் ஒரு டம்ளர் பிடிச்சிட்டு அப்படி குடிச்சிட்டு ரிலாக்ஸாக தான் எல்லாருமே உட்காந்துட்ருந்தோம். இதுதாங்க நம்ம கோவிலோட என்ட்ரன்ஸு. வந்ததுமே வந்துட்டு ஒரு டைம் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். கார் பார்க்கிங் வசதி எல்லாமே நம்ம கோவிலில் இருக்குங்க. ரெஸ்ட்ரூம்க்கு தண்ணி வசதி இப்படி எல்லாமே வந்துட்டு இந்த கோவிலில் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாங்க. இப்போ எல்லாம் போய் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. நைட் ஃபங்க்ஷன் அப்படிங்காட்டியும் ஒவ்வொருத்தராக வந்து மெதுவாக ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு நாங்களும் போய் ரெடி ஆகிட்டு வந்துட்டோம். அக்கா, தங்கச்சி, பாவா, தம்பி, அண்ணா எல்லாருமே வந்துட்டு ஒரு ஒருத்தராக வந்து ரெடி ஆகிட்டு உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு வந்துட்ருக்கோம். இப்போ மாப்பிள்ள அழைப்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவில் விநாயகர் கோவில் பக்கம் வந்துட்ருக்கோங்க. இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு தங்குறதுக்கு வந்து ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாங்க. கோவில் சுற்றி வந்துட்டு இந்த மாதிரி திட்டு மாதிரி கட்டி விட்ருக்குறாங்க. ஃபுல்லாகவுமே நம்ம தங்கிக்கலாம். சிவராத்திரி எப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா இங்கே தான் வந்து தங்குவோம். இப்போ பொண்ணு வந்து மேக்கப் பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க இங்கே கொஞ்சம் போய் பார்த்துடலாம். பொண்ணுன்னு பார்த்துட்டா கடைசியில் வந்து அது எங்கள் அத்தை பொண்ணுங்க. அவங்க தான் வந்து பொண்ணு மாதிரி நிறைய மேக்கப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, அவங்களே கொஞ்சம் பார்த்தாச்சு. அவங்க கூட அப்படியே பேசிட்டு வாங்க இந்த சைடில் அப்படியே பார்க்கலாம் இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. ஹேர் ஸ்ட்ரைட்னர் பண்ணிகிட்ருக்காங்க. பொண்ணுக்கு வந்துட்டு ஆல்ரெடி மேக்கப்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு இருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் கூட மேக்கப் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, இவங்களுக்கு முடிச்சதுக்கப்புறமா வாங்க, இப்போ தான் நம்ம பொண்ணவே பார்க்க போகிறோம். இது தாங்க நம்மளோட பொண்ணு. அவங்களும் வந்து அப்படியே சாரியெல்லாம் கட்டிட்டு ஹேர் டோ எல்லாமே முடிஞ்சிச்சு. கொஞ்சம் பூ வைக்கிறது மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னாங்க, அதனால் பூ வச்சிட்ருக்காங்க. மேக்கப் பண்ணுறதுக்கெல்லாம் வந்துட்டு பியூட்டிஷியன் அங்கேருந்து ஊர்லேருந்தே பொள்ளாச்சிலேருந்தே வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இங்கேருந்து சைடில் வந்து சமையலுக்கு மட்டும் நம்ம கோவில் பக்கத்தில் இருக்கிற ஆளுகளை பிடிச்சிருந்தாங்க. அவங்களும் சும்மா சொல்லக்கூடாது, ரொம்பவே சூப்பராக சமைச்சிருந்தாங்க. இப்போ நம்ம அப்படியே மாப்பிள்ளை ஆரம்பிக்கிறதுக்காக ஒவ்வொருத்தராக வந்து தட்டெல்லாம் சீரெல்லாம் வந்து எடுத்து வச்சிட்ருக்காங்க. நார்மலாக நம்ம கல்யாணம் எப்படி நடக்குமோ அப்படியே தாங்க இதுவும் நடந்துச்சு. ஆனால் என்னங்க, வாதியை மட்டும் இல்லை, வாதியத்தை மட்டும் எப்படியும் மிஸ் பண்ணிட்டாங்க. உப்பு கூடை எடுக்கிறதுக்கு உப்பு கூடை எல்லாமே வந்துட்டு ரெடியாக இருந்துச்சு. அதே கொண்டு போயிட்டுருக்கிட்டு
இதுதாங்க நம்மளோட சீட் தட்டெலாம் வந்து ரெடியாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரே இடத்துலையே எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. இல்லைனா வந்துட்டு நம்ம வந்து மண்டபத்துலேருந்து கோவிலுக்கு அப்படி அந்த மாதிரிலாம் வந்து மாற்றிட்டுருப்போம். பட் இந்த டைம் வந்து இந்த கல்யாணத்தில் எப்படி நடந்துச்சுன்னா கோவில்லையே தான் வந்துட்டு நமக்கு எல்லாமே எல்லா சீருமே வந்து நடந்துச்சுங்க. கோயில் விநாயகர் கோயில் பக்கத்துலேயே இருக்கங்காட்டியே விநாயகர் கோயில்கிட்ட வந்துட்டு வந்தாச்சு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு. இப்போ இங்கே பார்த்துட்டோம் அப்படின்னா பக்கத்தில் வந்துட்டு நிறைய பேரெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க மாப்பிள்ளை கூப்பிட்றதுக்காக. சாமி கும்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா தான் வந்து பூஜை பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காருங்க. இவங்க எல்லாமே வந்து பொண்ணு வீட்டுக்காருங்க. இப்போ நம்ம கூப்பிட்டதுக்கப்புறமா இங்கே வராங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கார் வந்து கோவில் பக்கத்தில் நிற்கிறாங்க. பொண்ணு வீட்டுக்கார் வந்து இப்போ வந்துட்ருக்காங்க. நம்ம இது வழக்கத்துப்படி எல்லாமே வந்து வாங்க வாங்கன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இங்கேயும் வந்துட்டு கொஞ்சம் நேரம் அந்த வந்து இதை செய்யணே போயிட்டுருந்துச்சு. இவங்க வாங்கன்னு சொல்லுறது அவங்க இன்னும் இந்த வரவேற்பு பத்தாதுங்க, இன்னும் நிறைய எங்களுக்கு எதிர்பார்க்குறோம் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது அப்படியே கொஞ்சம் நேரம் அதுலேயே போயிட்டு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் எப்படியோ உள்ளே வந்துட்டாங்க. இப்போ மாப்பிள்ளையோட மச்சான் வந்துட்டு அவருக்கு பொட்டெல்லாம் வச்சிட்ருக்காரு. இதெல்லாம் வச்சு முடித்ததுக்கப்புறமா வந்துட்டு நமக்கு பூஜை பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு அங்கே நம்ம டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த இடத்துக்கு நம்ம போயிடுவோம். இந்த ஃபங்க்ஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு குலதெய்வம் கோயிலில் நடக்கிறங்காட்டியும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கல்யாண ஃபங்க்ஷன் நம்ம வீட்டு சைடில் வந்துட்டு இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் குலதெய்வம் கோயிலில் நடந்திருக்கு. சும்மா காது குத்தெல்லாம் வந்து நம்ம குலதெய்வம் கோயிலில் வைப்பாங்க. பட் இந்த டைம் தான் வந்துட்டு மேரேஜ் வந்து குலதெய்வம் கோயிலில் வைக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கிறோம். அதுவும் வந்துட்டு சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நார்மலாக வந்து நம்ம ஏதாவது பக்கத்தில் இருக்கிற கோவிலில் கல்யாணம் பண்ணிவிட்டு மண்டபத்தில் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க, இல்லைனா வந்துட்டு மண்டபத்தில் தான் கல்யாணமே நடத்துவோம். பட் இங்கே வந்துங்க நமக்கு கோயில்லையே வந்து கல்யாணம் பண்ணுறோம். அதுவும் குலதெய்வம் கோயில் அப்படிங்காட்டி ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்துச்சுங்க. இப்போ மாப்பிள்ளைக்கு மாலையெல்லாம் போட்டுட்டு அப்படியே கோவில் சுற்றி கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். நம்ம கூட வந்தவங்க இவங்க தாங்க. ரொம்ப பெரிய கூட்டம்னு சொல்ல முடியாது, அளவான கூட்டமாக இருந்துச்சு. பட் ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இடமும் ரொம்ப விலாசமாக இருக்கிறங்காட்டியும் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுங்க. மாப்பிள்ளைக்கு வந்து அந்த சைட் போகிறக்கே மனசு இல்லைங்க. அப்படியே வந்துட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தார். சரி இந்த சைட் போகிறேன்ட்டு அந்த சைட் கிளம்பிட்டாங்க. இப்போது நைட் நம்ம எப்பயும் போலவே சீட் ஸ்டார்ட் பண்ணிடலாம், பொண்ணெல்லாம் உட்கார வச்சு நல்லுங்க வைப்பா இல்லைங்களா அதை வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்காக குத்து விளக்கெல்லாம் எடுத்து திரி விளக்கெல்லாம் பற்ற வச்சிட்ருக்கோம். விளக்கு பற்ற வச்சு முடித்ததுக்கப்புறமா சில தட்டுகள் எல்லாம் அங்கே வச்சுட்டு பொண்ணுக்கு வாங்கின சாரீஸ் அதெல்லாமே அங்கே வச்சாச்சுங்க. பொண்ணு வந்து எப்படின்னா அந்த சைடில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க மேக்கப்பெல்லாம் முடித்ததுக்கப்புறமா. அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம சீரி ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதாங்க நம்மளோட மணவறை. இந்த நம்மளோட மணவறை டெக்கரேஷன் பார்த்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. அவள் பொண்ணு மாப்பிள்ளையோட பேர் எழுதிட்டு ரொம்ப சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இப்போ அப்பா அம்மா அத்தை மாமாக்கெல்லாம் வந்துட்டு பொட்டு வைக்கிறாங்க. இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அதுக்குள்ளாரவே வந்துட்டு எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. அந்த சைடு வந்துட்டு சுக்குப்பாலெல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. சரி அதுக்குள்ளே இங்கே வந்து கொஞ்சம் நேரம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்தாச்சுங்க. பொண்ணும் வந்துட்டாங்க. இப்போது அவ்வா தாங்க எல்லாத்துலேயுமே நம்ம வீட்டில் வந்துட்டு எல்லாமே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவ்வா தான் செய்வாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு சரி அவள் ஃபஸ்ட்டு வந்து பொண்ணுக்கு பொட்டு வைக்க போகிறாங்க. வச்சு முடிச்சு இந்த சைட்லலாம் வந்து நிறைய குழந்தைகள்லாம் வந்துட்டு ரொம்பவே விளையாடிட்டே தான் இருந்தாங்க. அதனால் அதை பார்க்கக்கூட ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ சாரீ வந்து பொண்ணுக்கு கொடுத்து விட்டாச்சு. அவங்க வந்து சாரீ
சேஞ்ச் பண்ண போயிருக்காங்க. அதுக்குள்ளே வந்து இங்கே உப்பு கூடை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு கூடையில் வந்து வாங்கிட்டு வந்து உப்பெல்லாம் போட்டு வச்சுட்டாங்க. நிறையா போட்டு வச்சுட்டு வெத்தலைப்பாக்கு எலுமிச்சை மிளகாய் அப்படியானா அது மேலே வைக்கிறாங்க. இதுதான் வந்து நம்ம வீட்டில் எப்பயுமே இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. உங்கள் வீட்லேயும் உப்பு கூடலாம், உங்கள் சைடில் எல்லா சைட்லேயுமே வந்து உப்பு கூடை எடுக்கிற வழக்கம் இருக்கும்னு நினைக்கிறேங்க. இப்போ சித்தி அத்தையெல்லாம் வந்துட்டாங்க. சரி, அவங்க உப்பு கூட அவங்களும் போட்டெல்லாம் வச்சுட்டு உப்பு கூடை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க. அதுக்குள்ளே ஒரு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க. அதில் ஒரு கன்ஃபியூஷன்ல யார் முன்னாடி போகணும் யார் பின்னாடி போகணும் அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அவர் முதல்ல மாப்பிள்ளை வீட்டு முன்னாடி வந்துட்டு அவர் பொண்ணு பின்னாடி வராங்க. ஒரு சுற்றி சுற்றி கொண்டு வந்து உப்பு கூடையை வைக்க அப்படியே மாப்பிள்ளை ரூம்லேயும் பொண்ணு ரூம்லேயும் கொண்டு போய் வைக்க சொன்னாங்க. அவங்களும் வைக்கிறதுக்கு போயிருக்காங்க. அதுக்குள்ளே வந்து பொண்ணு ரெடியாக ரெடியான்னு கேட்டிருக்காங்க. வாங்க பொண்ணை போய் பார்த்துடலாம். பொண்ணு இப்போ தாங்க ரெடியாகிட்டுருக்குறாங்க. சாரியெல்லாம் கட்டி முடிச்சிட்டாங்க. சாரி ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. இப்போ அப்படியே வாங்க பொண்ணையும் நம்ம கூட்டிகிட்டு போயிடலாம். இப்போ அப்படியே நம்ம மணவரை பக்கம் வந்தாச்சு. இன்னொரு டைம் வந்து எல்லாருமே பொட்டு வைக்கிறாங்க. பொட்டு பூவை வச்சுட்டாங்க. நாங்கள் எல்லாருமே போய் வைக்கிறக்கு போயிருந்தோங்க. எல்லாம் வச்சு முடித்ததுக்கப்புறமா வந்துட்டு மாப்பிள்ளைக்கு ஒரு மாள் கட்ட சீட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. எப்போயுமே வந்துட்டு இது ரொம்பவே ஸ்பெஷலாக தாங்க நடக்கும். நமக்கு மாமா மச்சா சைட்லாம் இருக்கவங்கலாம் வந்துட்டு உட்காந்துட்டு நம்ம மாப்பிள்ளை யாரோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மாள் கட்டு பண்ணுவோம். ஒரு மாலையெல்லாம் கட்டி ரொம்ப ஸ்பெஷலாக ஏதாவது மிஞ்சியெல்லாம் போட்டுட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ மாப்பிள்ளையும் வந்துட்டு உட்காந்துட்டாரு. அவங்களோட மாமா வந்து ரெடி ஆகிட்டுருக்கிறாரு ஒரு மாள் கட்டுறதுக்கு. அதுக்குள்ளவே நான் சொன்னேன் இல்லைங்களா, சுக்குப்பாலும் ரெடி ஆகிடுச்சு. அந்த சுக்குப்பால் வந்துட்டு இங்கே அப்படியே ஊற்றிட்டுருக்காங்க டம்ளரில். ஒரு ஒருத்தராக்கு வந்துட்டு எடுத்து கொடுத்துட்ருந்தோம். இப்போ அவங்க மாமா ஒரு மாள் கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க. அப்படியே ஒரு மாலை வந்து ரொம்பவே சூப்பராக கட்டி விட்டுட்டுருக்கிறாரு. நாங்கள் எல்லோரும் அதைத்தான் நின்று பார்த்துட்ருக்கோம். அதுவும் கட்டி முடித்ததுக்கப்புறமா அவங்களுக்கு வந்துட்டு தின்னூர்லாம் வச்சு பொட்டெல்லாம் வச்சு முயெல்லாம் வச்சிட்ருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம வீடு சைட்லாம் இதாங்க ஃபஸ்ட் டைம் நடக்குது. எல்லாமே வந்துட்டு மண்டபத்தில் அந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கோம். பட் இது ரொம்பவே ஸ்பெஷலாக நடந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சுக்குப்பாலும் குடிச்சு முடிச்சாச்சுங்க. சபை கலையிறதுக்காக ஒரு ரெண்டு சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு சபையை கும்பிட சொல்லிட்டாங்க. அன்றைக்கி ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு. இது வந்து புதன்கிழமை காலையில் வந்து லேட் முகூர்த்தம் தாங்க. 9 to 10 தான் இருந்துச்சு. அதுக்குள்ளே வந்து நம்ம கிளம்பிட்டு குளிச்சுட்டு எல்லாம் கிளம்பி வந்து சாப்பிட்டுட்ருக்குறாங்க. காலையிலையும் ரொம்பவே சூப்பரான மெனுவாக தான் இருந்துச்சு. எல்லாருமே ஒரு கட்டு கட்டி சாப்பிட்டாச்சுங்க. என்ன ஐட்டம்னு பார்த்துட்டோம் அப்படின்னா பூரி, பொங்கல் இருந்துச்சுங்க, ஊத்தாப்பம் இருந்துச்சு, இட்லி இருந்துச்சுங்க, கொழக்கட்டை அந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே இருந்துச்சு. கூடவே கேசரி. இந்த எல்லா ஐட்டத்துலேயுமே வந்து கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக சாப்பிட்டுட்ருக்குறோங்க. ஊத்தாப்பத்துலேயே வந்துட்டு பொடி தோசை மாதிரி இருந்துச்சுங்க. சாம்பார் சட்னி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே இந்த சைடு வந்தாச்சு. 9:30 மேலே ஆயிடுச்சுங்க. மாப்பிள்ளை வந்து மணவரையில் உட்காந்துட்டாரு. பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்தாச்சு. பொண்ணுக்கு வந்துட்டு மிஞ்சி போட்டுடலாம், மிஞ்சி மாலை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தப்பா போட்டுட்ருக்காரு. போட்டுட்டு பொண்ணையும் வந்து மணவரையில் உட்கார வைக்க போகிறோம்ங்க. கல்யாணம் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மொமெண்ட் இப்போ வரப்போகுது. மாப்பிள்ளைக்கு இங்கே உட்காரவே முடியலிங்க. ஒரே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி உட்காந்துட்டு கல்யாணத்துக்கு இன்னும் ஆயிர் வந்துட்டு போக மந்திரம்லாம் சொல்லிட்டு தாங்க இருந்தார். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு நமக்கு கல்யாணம் நடக்க போகுதுங்க. அவங்களுக்கு கங்கணம் எல்லாம் கட்ட வேண்டியது இருந்துச்சு. அதனால் எப்பயும் போலவே அதெல்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே துணைப்பொண்ணை வந்து உட்கார சொன்னாங்க பக்கத்துலேயே. அவங்களும் உட்காந்துட்டாங்க. வெயில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஓரளவு தாங்க இருந்துச்சு. மார்னிங் டைம் அப்படிங்காட்டி ரொம்ப அதிகமாக தெரியல.
சரி மேரேஜ் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு மதியானத்துக்கு மேலே வீட்டுக்கு கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாருமே தான் இருந்தோம். வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 4 மணிக்கு கிளம்புனா நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். அவங்க வந்து பழனி இன்றைக்கி போகலான்னு நினச்சிருந்தாங்க. சரி அதுக்குள்ளே பழனி இன்னும் அடுத்த நாள் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே தான் போயிருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 2-3 நாளாகவே ஃபங்க்ஷனுக்கே தாங்க போக வேண்டியதாக இருந்துச்சு. எல்லாமே ரொம்பவே முக்கியமான ஃபங்க்ஷனுங்க. இப்போ வந்து மாங்கல்யத்தை வந்து ஐயர் ரெடி பண்ணிகிட்ருக்காருங்க. எல்லாருமே வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தவங்கெல்லாம் எந்திரிச்சு வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போய் ஆசீர்வாதமெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அரிசி இப்போ தான் ஹோமம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அமைதியாக இருந்துச்சுங்க. வாதியம் இல்லாதங்காட்டியும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான அமைதியான கல்யாணமாக இருந்துச்சு. பூஜெல்லாம் பண்ணி முடித்தாச்சுங்க. இப்போ வந்துட்டு தாத்தா பாட்டி தான் வந்துட்டு எதுவுமே முன்னாடி நின்று நடத்துவாங்க. இவங்க தான் வந்து தாலி எடுத்து தராங்க. எப்போயுமே வீட்டில் பெரியவங்க தான் வந்துட்டு எல்லாத்து வீட்லேயுமே தாலியெல்லாம் தொட்டு தருவாங்க. அதனால் இங்கேயும் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு பெரியவங்க இவங்க தாங்க. அதனால் தாத்தா பாட்டி வந்துட்டு தாலி தொட்டு தராங்க. அவங்க எடுத்து கொடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு இப்போ தான் வந்து தாலி கட்ட போகிறாங்க. அப்போ உட்காந்துட்டு இருந்தவங்கெல்லாம் எந்திரிச்சு முன்னாடி வந்து நின்று தான் ஆசீர்வாதம் பண்ணாங்க. மாப்பிள்ளை ரொம்ப சிரிச்சுட்டே தாங்க தாலி கட்டிகிட்டு இருக்கிறாரு. பொண்ணு தான் கொஞ்சம் சோகமாக இருந்தாங்க. எப்படியும் நல்லபடியாக கல்யாணம் முடிச்சதுங்க. நம்மளும் ஆசீர்வாதம் பண்ணிடலாம். பொண்ணுக்கு லைட்டாக கண் கலங்குதுங்க. சரி அதையும் முடிச்சுட்டு இப்போ பொட்டு வைக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபுல்லாகவுமே வந்துட்டு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான கல்யாணங்க. நம்ம வீடு சைடில் இந்த மாதிரி கல்யாணம் நடக்கிறது முன்னாடி எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக தாங்க இருந்துச்சு. டெக்ரேஷன்லேருந்து இல்லை வந்து நம்ம சாப்பாடு எல்லாமே நல்லாச்சு. இப்போ எப்போயுமே கல்யாணம் முடித்ததுக்கப்புறமா அடுத்தது வந்து நமக்கு இப்படி நம்ம பெரியவங்கள அப்பா அம்மா அத்தை மாமா அவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத பூஜை செய்வாங்க. அந்த பாத பூஜை செஞ்சிட்ருக்காங்க. பாத பூஜை செஞ்சு முடித்ததையுமே வந்துட்டு நமக்கு நெக்ஸ்ட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபோட்டோ ஷூட் தாங்க. அதுக்காக வந்துட்டு இந்த சைடில் நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எப்பயுமே நார்மலாக ஏர்லி மார்னிங் வந்துட்டு நமக்கு மேரேஜ் தான் முகூர்த்தம் முடிஞ்சிருங்க. அதனால் ரொம்ப பரபரப்பாக நம்ம எந்திரிச்சு கிளம்ப வேண்டியதாக இருக்கும். பட் இந்த கல்யாணத்தில் வந்துட்டு நாங்கள் ரொம்பவே ரிலாக்ஸாக தாங்க கிளம்பினோம். ஐயர் வந்துட்டு இவருக்கு தலப்பாக கட்டுறாரு. ரொம்பவே வந்துட்டு அழகாக கட்டி விட்டுட்ருந்தாரு. அடுத்ததாக இப்போ வந்து நம்ம சூரியனை சாமி கும்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டுருக்கோங்க. முன்னாடி போய் அப்படியே நின்று அருந்ததி நட்சத்திரம் தெரியுதா அப்படின்னு கேட்டாங்க. தெரியலினாலும் தெரியுதுன்னு தாங்க சொன்னாங்க. அப்போ சாமி கும்பிட்டுட்டு அப்படியே இந்த சைடு வந்து ஃபோட்டோ ஷூட் ஸ்டார்ட் ஆச்சுங்க. எல்லாருமே வந்துட்டு சொந்தக்காரவங்க எல்லாருமே வந்துட்டு ஃபோட்டோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே போலவே வந்து எல்லா கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாம் ரெஸ்ட் எடுத்து முடித்ததுக்கப்புறமா மதியம் வந்துட்டு இங்கேயே வந்து மறுவீட்டு அழைப்புனெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது எல்லாமே இங்கேயே 2 அழைப்பும் வந்து இங்கேயே முடிச்சிட்டாங்க. இந்த சைடு தூணுக்கு இந்த சைடு மாப்பிள்ளை வீடுனும் அந்த சைடு தூணுக்கு அந்த சைடு வந்து பொண்ணு வீடுன்னு சொல்லிட்டு 2 சைடாக வந்து நின்று அங்கேயே எல்லா அழைப்பையும் முடிச்சிட்டாங்க. இதுவும் ரொம்பவே சிம்பிளாகவும் இருந்துச்சு, சூப்பராகவும் இருந்துச்சுங்க. அலைச்சலே இல்லாமல் இருந்த மாதிரி இருந்துச்சு. அழைப்பெல்லாம் முடித்தாச்சு. அடுத்தது வாங்க, ஏன்னா மதிய லஞ்ச் தான். மதிய லஞ்சுக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதுவும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி, அப்பளம், பொரியல் 2 வகையில், அப்புறம் வந்துட்டு காலிஃப்ளவர், சில்லி, லட்டு இருந்துச்சு, கூடவே கடலை பருப்பு,
வடை பாயாசம் சாப்பாடு சாம்பார் அதுக்கப்புறமா புளிக்குழம்பு இருந்துச்சுங்க கூடவே ரசம் மோர் எல்லாமே இருந்துச்சு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அங்கேருந்தவங்க வந்துட்டு பொண்ணு மாப்பிள்ளைக்கு கை கழுவுறக்கெல்லாம் தண்ணி கொடுத்துட்டு முயெல்லாம் வைக்க சொன்னாங்க. அங்கே அவங்க ரெண்டு பேர் வச்சுட்டாங்க. எப்பயுமே நம்ம குலதெய்வம் கோயில் போனோம்னா முனியப்சி கோயிலுக்கு வருவோங்க. இப்போ குலதெய்வம் கோயிலில் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே முனியப்சி கோயிலுக்கு வந்துட்டோம். முனியப்சி கோயிலில் வந்ததுக்கப்புறமா இங்கேயும் சாமி கும்பிட்ற நம்ம ஊர் சைடில் பார்த்துட்டோம் அப்படின்னா இங்கேயும் ஃபேமஸ் தாங்க இந்த கோயிலும். நிறைய பேர் வருவாங்க. வந்து மணியெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா கோவில் சுற்றி வந்துட்டு வாங்கி வச்சுருப்பாங்க, வேல் வேலாம் வாங்கி வச்சுருப்பாங்க. இங்கே போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. இதுதான் நம்மளோட முனியப்சி கோயிலுங்க. சாமி கும்பிட்டதுக்கப்புறமா அப்படியே மெதுவாக கிளம்பியாச்சு. கிளம்பி டைரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டோங்க. வீட்டுக்கு வந்துட்டு பொண்ணு வந்து விளக்கேற்றுறதுக்காக ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம். வந்ததும் பொண்ணு விளக்கேற்றியாச்சு. விளக்கேற்றிட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் சாமி கும்பிட்டாங்க. இப்படி தான் வந்துட்டு நமக்கு ரொம்பவே சூப்பராக வந்து இந்த கல்யாண ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்பெஷலான மேரேஜ் ஃபங்க்ஷனாக வந்துச்சு. இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்துச்சுங்க நமக்கு. உங்கள் வீடு சைட்லேயும் இந்த மாதிரி எப்படி எப்படியெல்லாம் மேரேஜ் ஃபங்க்ஷன் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.